Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு என்னோட டேல மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு பாப்பாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, தம்பியும் ஸ்கூல் கிட் வச்சுருக்கீங்க, எப்படி சமையலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஏஎம்எல் விளாக் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹாலிடேயில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம சமைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாப்பாவே மெயின்டைன் பண்ணணும். அது வீடியோ தான் இந்த பண்ணிக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு ப்ரெஸ் ஃபீடிங் பற்றி, பவுடர் மில்க் பற்றிலாம் டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டையுமே இந்த வீடியோலேயே நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மட்டும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாலிடேனாலே நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 8:30 போல் தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டேன், எனக்கு வந்துட்டு பாலாத்திட்டு இருக்கேன். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டன் சொல்லிட்டு இந்த பவுடர் தான். இது ஆல்ரெடி நான் ப்ரெஸ் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுற வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த பவுடர். எனக்கு இப்போ கொஞ்சம் டயர்ட்னால என்னென்னு தெரில ப்ரெஸ் மில்க் கம்மியாகுது. ஸோ நான் இது வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குடிச்சிட்ருக்கேன். இதில் வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சதுமே என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்துட்டு இந்த கேலக் பவுடர் போட்டு 1 packet பிஸ்கெட்டை, ஏன்னா இது ஃபுல்லாக சாப்பிட்டா தான் நம்ம நைட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் ஃபீட் பண்ணியிருப்போம், டயர்டாக இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிட்டால் தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு ரொட்டீன் பண்ண முடியும். ஸோ நான் இதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே. நார்மலாக ப்ரெஸ் ஃபீட் கம்மியானால் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறது இந்த கேலக் பவுடர் குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறது எனக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நான்வெஜ் எடுத்து பாருங்கள், ப்ரோட்டீன்னால ஊறலாம் நிறையா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இது முடிக்கவுமே பாப்பா வந்துட்டு லைட்டாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கும் ஹாலிடேவாக என்னென்னு தெரிஞ்சு தெரில நல்லா தூங்கிட்டாங்க. இன்றைக்கி 9:00 வரையும் பாருங்கள் அவங்க டேடிட்ட தான் இருக்காங்க, நைட் ஷூட்டோடு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள ரெடி பண்ணணும். நான் ஸ்லீப்பிங் டிப்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஈவினிங் தான் பாப்பாவை குளிக்க வைப்பேன், அப்போ தான் நல்லா தூங்குவாங்கன்னு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே நான் ஃபுல்லாக பாப்பா வைப்ஸ் வச்சு தொடச்சிருவேன். தொடச்சிட்டு டயப்பர் மாற்றிடுவேன். இந்த டயப்பர் வந்துட்டு டே டைம் போடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளாத் டயப்பர், அதை போட்டுட்டு ஃபுல்லாக பவுடர் அடித்து பாப்பாவை மார்னிங்கே ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் கேஷுவல் ட்ரெஸ் போட்டு விட்டுருவேன் காலையில், அப்போ தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பாவோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ பாப்பாவை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் நான். பாப்பா இப்போ காலில் போட்டிருக்க அந்த கொலுசு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காமிக்கணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன். இது வந்துட்டு ரொம்ப பெரிய கொலுசு தான் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, அதனால் வந்துட்டு பாப்பா காலில் போட முடியல டெய்லி வேர்க்கு. அதனால நான் வந்துட்டு குட்டியாக ஒரு கொலுசு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1800 வந்துச்சு, முத்து இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோட முடி பாருங்கள், பாப்பாவுக்கு நிறைய முடி. ஸோ என்னோடய மஸ்காரா ப்ரஷ் வச்சு தான் சீவி விடுவேன். இப்போ இருந்து இது ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு சீவி விடுறதுலாம். உங்கள் பேபிஸ்க்கெலாம் எவ்வளோ முடி இருக்குது, யாருக்கெலாம் இந்த மாதிரி நிறைய முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே இந்த வீடியோ பற்றின கமெண்ட் எதுவாக இருந்தாலும் இல்லை டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லார் கமெண்ட்ஸுக்குமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் ரீட் பண்ணி. ஸோ பாருங்கள் இப்போயே கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டேடி எடுத்தாங்க இந்த வீடியோ. ஸோ அங்கே பார்த்துட்ருக்காங்க பாப்பா. கரெக்டாக பாப்பாவை இப்படி ரெடி பண்ணி முடிக்கவே 9:00 பக்கத்தில் ஆகிடுச்சு. பாருங்கள் மார்னிங் எழுந்திரிச்சதுமே ரொம்ப சிரிப்பு தான் பாப்பாவுக்கு. ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அவங்க எழுந்திரிச்சோன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வெளியே ஹாலுக்கு கொண்டு போகிறதுலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு வரும்போது தான் பாப்பாவை திரும்பியும் நான் பெட்ரூம்க்கே தூக்கிட்டு வர்றது. பாப்பா எப்படி இருக்கான் பாருங்கள், ஹாய் சொல்கிறா அவங்க எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பா தூக்கிட்டு போய் நான் ஹாலில் போட்டுருவேன். ஹாலில் வந்துட்டு பாய் விரிச்சு பொல்லா லைட்டு நான் முன்னாடியே இந்த ரேக்கர் காமிச்சிருப்பேன், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேக்கரில் போட்டுருவேன், அது பாப்பாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பாருங்கள் காலையில் வெளிச்சமாக வந்துட்டாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த ரேக்கரில் போட்டால். நல்லா தட்டி விட்டு தட்டி விட்டு விளாட்றாங்க. இப்போ தான் ஒரு 2 months அப்புறம் தான் இந்த மாதிரி கையெல்லாம் தூக்கி தட்டி விடுறாங்க. நல்லா இதில் போட்டால் சவுண்டு கேட்டு சிரிச்சிட்டே இருமா. ஸோ இந்த மாதிரி பகலில் வந்துட்டு வெளிச்சமாக போட்டுருவேன், எப்படி ஒரு 2.5 hours வரையுமாவது முழுக்க வச்சுருவேன் இந்த மாதிரி வெளிச்சத்தை போட்டு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடித்தா தான். தம்பிக்கு வந்துட்டு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், பட்டு காலையில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் போகிறப்போ டிஃபனும் செஞ்சு லஞ்சும் செய்கிறப்போ சப்பாத்தி வந்துட்டு செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது, உட்காந்து தேய்ச்சி பொறுமையாக செய்ய முடியாது. ஸோ வந்துட்டு வீக்கெண்டில் கட்டாயம் சப்பாத்தி போட்டுருவேன். அது கூட வந்துட்டு இன்றைக்கி ஒரு எக் கிரேவி வைக்கிறேன், எங்கள் ஃபேமிலிக்கு அது ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ சப்பாத்தி மாவு தேய்க்க ஆரம்பித்தாச்சு, நான் தான் போடணும். ஸோ வந்துட்டு சப்பாத்தி மாவில் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன்னா வந்துட்டு நம்ம சால்ட் நார்மலாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு வார்ம் வாட்டர் இல்லாட்டி ஹாட் வாட்டர் ஊற்றி சப்பாத்தி செய்யணும் அப்படி சொல்லுவாங்க, அது ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. பட் நான் எப்படின்னா நார்மல் நம்ம டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, ரூம் டெம்பரேச்சரில் அந்த வாட்டர் ஊற்றி தான் பண்ணுவேன். என்னோட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி ஆயில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உப்பு சேர்க்கும்போது அந்த ஸ்டார்டிங்கில் ஆயில் சேர்த்து பேசுவாங்க, பட் அது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல்லாக மாவு தேய்ச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிங்கன்னா மேலேயும் ட்ரை ஆகாது, அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், இவர் தான் எங்கள் கேமராமேனு, இவர் இருக்கிறப்ப தான் டிஏஎம் விளாக் போட முடியும். அதனால தான் தம்பி இருக்கப்போ சாட்டர்டேயில் எடுத்தேன் இந்த விளாகு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த எக் கிரேவி சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கான ஒரு எக் கிரேவி. ஸோ நாலு வெங்காயம், ஒரு தக்காளி. இந்த வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த கட்டரில் தான் போட்டு எடுப்பேன், கண் ரொம்ப எரியும் எனக்கு. ஆக்சுவலாக நான் எனக்கு லேசிக் வேறு பண்ணியிருக்காங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு நான் அதிகமாக வெங்காயம் வந்துட்டு உட்காந்து உரிக்க முடியாது. ஸோ வந்துட்டு நான் நார்மலாகவே இந்த கட்டர் யூஸ் பண்ணிப்பேன், கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேலை முடியும். இந்த கட்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வாங்கி இது ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆகும், 3-4 இயர்ஸ் மேலே ஆகும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி பிளேடு வச்சு அதில் கட் பண்ணோன்னா நமக்கு ஈவனாகவும் கட் ஆகும், சீக்கிரமும் நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ வந்துட்டு இதில் போட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த நாலு வெங்காயத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்துட்டு கம்மியாக தான் சேர்த்துருப்பேன், ஏன்னா இது வந்துட்டு எக்கு சேர்க்குறதுனால ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈவனாக இருக்குது வெங்காயம், நல்லாயிருக்கும் இது மாதிரி இருக்கப்போ. நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த எக் கிரேவி வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி அல்லது பூரிக்கு வந்துட்டு ரொம்பவே சூட் ஆகும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம், இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாட்டில் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், ஜஸ்ட்டு 89 ரூபீஸ் தான். இது கிளாஸில் வாங்கினா கட்டாயம் 200 மேலே வரும். இது வந்துட்டு அதே மாதிரியே இருக்கும், நான் பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா கடுகு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க, அது நல்லா பொரிஞ்ச உடனேமோ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயமும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினாலே போதும். ஸோ அதனால தான் சொன்னேன் சீக்கிரம் செஞ்சிடலான்ட்டு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 4 வெங்காயத்துக்கு 3 முட்டை இன்றைக்கி போட போகிறேன். நீங்கள் முட்டை டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தை லைட்டாக வதங்கினதுமே நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோன்னு கருகப்பில் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, அந்தளவு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பொன்னிறமாலாம். இப்போது இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியெலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பொடியில் வந்துட்டு நீங்கள் சிக்கன் தூள் ஆறு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து ரெட் காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்களே அந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு கலர் கொடுக்கும், பட் காரம் அதிகமாக இருக்காது. ஸோ நான் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பொடி பொடியாக நறுக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறமா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு மசால் கரைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தம்பி வந்துட்டு பாப்பா கூட விளாண்டுட்டுருக்கான். தம்பி வந்துட்டு ரொம்ப அடரபிள் தான், பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு. ஸோ பாப்பா பார்த்துக்குன்னு சொன்னாலே பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். பாருங்கள், நல்லா பேசிகிட்டு இருக்கான், அதுவும் பேசுது ஏதோ அவங்க அண்ணன்ட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் 2 டைப் இருக்குது, உங்களுக்கு கிரம்பிள்ஸ் வர மாதிரி வேணும், அதாவது முட்டை வந்துட்டு தனித்தனியாக வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து கிளறணும். பட் எனக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு மசாலோடையே ஒட்டி வரணும் குட்டி குட்டியாக, அந்த மாதிரி இருக்கப்போ வந்துட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றின உடனே கிளறினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிடைக்கும். ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படியே கிளறிக்குவேன். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் முட்டை பொரியல் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும் முட்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டு கலக்குனீங்கன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிங்க.
முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப முட்டை வேகக்கூடாது, பாருங்கள் அவ்வளோதான். 2 மினிட்ஸில் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இந்த மசால் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு வச்சு விட்டிங்கன்னா கூட அது அப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூல் போகிறப்ப இந்த மசால் வச்சு விட்டால் ரோல் பண்ணி கொடுத்தா அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருவான் 2 சப்பாத்தி. இது பாருங்கள் மசால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போய் சப்பாத்தி போடுற வேலை தான். நான் வந்துட்டு கன்சீவாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கீழே உட்காந்து வேலை செஞ்சு தான் பழக்கம். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அதே கண்டினியூ பண்ணவும் இப்போ வரையும் அப்படி தான். சப்பாத்தி வந்துட்டு அங்கே நின்று அப்படிலாம் செய்ய மாட்டேன், உட்காந்து பொறுமையாக தேய்ச்சி அதுக்கப்புறம் அங்கே போய் தோசைக்கல்ல போட்டு எடுக்கிற வேலை தான். ஸோ வந்துட்டு பாருங்கள் சப்பாத்தி போட ரெடி ஆகிடுச்சு. பாப்பா வந்துட்டு பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான், பக்கத்தில் உட்காந்து தூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா கூட பேசிக்கிட்டே வந்துட்டு சப்பாத்தி போட்டுட்ருந்தேன் நான். நிறைய பேர் வந்துட்டு பாப்பாக்கு பவுடர் மில்க் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், நான் கொடுப்பேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டு காலையில் ரொம்ப ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்கப்போ பாப்பா ஃபீடிங் கழுந்தாங்கன்னா நான் கொடுப்பேன். பட் அது வந்துட்டு பாப்பா எந்திரிச்சோடனே நான் ஃபீட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ரேக்கர்ஸில் போட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் அழுக மாட்டாங்க. சில நேரம் அழுதாங்கன்னா நான் வந்துட்டு பவுடர் பால் தான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ வந்துட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா தம்பியை வந்துட்டு கொண்டு போய் விட முடியாது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயாவது போகிறப்ப மேபி ஃபீட் பண்ண முடியாத இடத்துக்கு போனோன்னா நான் எமர்ஜென்சிக்கு பவுடர் பால் கொடுத்துக்குறேன் இப்போவே. ஸோ வந்துட்டு அதை சொல்லணும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதை சொல்லிட்டேன். நான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஃபீடிங் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி லேட் ஆகுது அப்படின்னா எடுத்து வச்சுருவேன். அதையும் தாண்டி பாப்பா சில நேரம் அழுதாங்கன்னா எமர்ஜென்சிக்கு நான் பவுடர் பால் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பிராண்டு மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்துட்டு சிமிலாக்கில் அட்வான்ஸ்டு அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தம்பி தான் ஃபஸ்ட்டு. தம்பிக்கு வந்துட்டு எப்போவுமே சப்பாத்தி பூரியெலாம் வந்துட்டு ரோல் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ருவான், பிச்சு சாப்பிட்டுனா ரொம்ப லேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணி கையில் கொடுத்துருவேன். இதோட வந்துட்டு இது ரோல் பண்ணுறப்போ நடுவில் வந்துட்டு நீங்கள் சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட்டு தம்பிக்கு தான் ரோல் பண்ணுறேன். நார்மலாகவே ஹாலிடேஸில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா மெதுவாக பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் தம்பிகிட்ட கேட்டுட்டு என்ன வேணும் அப்படின்னு தான் ஹாலிடேயில் சமைப்பேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துட்டாலே தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பா வந்துட்டு ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருந்தால் நம்ம வந்துட்டு தூக்கி பால் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நான் இடையில இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருப்பீங்க. அதனால் நான் இதில் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்லீப்பில் இருந்தால் ஒரு 1.5 to 2 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுப்பி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களே எழுந்திரிச்சிருவாங்க. என்னோடய பாப்பாலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்துட்டு 2 ஹவர்ஸ் தூங்குவாங்க, நைட்டில் வந்துட்டு 5 to 6 hours கூட தூங்குவாங்க. நான் எழுப்பி பால் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சா நான் பால் கொடுப்பேன். மேக்ஸிமம் ரொம்ப நேரம்னு பார்த்தீங்கன்னா நான் 4 hours to 5 hours வரையும் நான் நைட்டில் தாராளமாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் மில்க் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக ஃபீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லாவும் அசந்து தூங்குவாங்க. ஸோ நானும் சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்துட்டு இன்னும் முழிச்சிட்டே தான் படுத்திருக்காங்க. ஏன்னா லேட்டாக தானே எழுந்திரிச்சாங்க. ஸோ 4 hours பக்கத்தில் கட்டாயம் முழிப்பாங்க. ஒரு 11:30 தான் அன்றைக்கி தூங்கினாங்க திரும்பவும். நெக்ஸ்ட்டு சாப்பிடும் போதே நாகும் வருது வெயிட்டு தான். வெயிட் லாஸ் வந்துட்டு எப்போ இருந்து பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மல் டெலிவரினா மேக்ஸிமம் 1 மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளை மாதிரி சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு குறைஞ்சது 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நானும் அந்த ஜேர்னி பண்ணலான் இருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப கட்டாயம் அதுவும் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இப்படி தான் இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சினே நம்ம ப்ரெக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டனால இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம திரும்பி பாப்பா வந்து படுக்க வைக்கணும். நான் நைட் அந்த பெட் யூஸ் பண்ணுறதுனால அந்த பெட் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டில் பெருசாக தெரியும். இது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தம்பி எல்லோரும் படுக்கணும், 4 பேர் படுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு டபுளையும் ஒரு சிங்கிளையும் வந்துட்டு கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்குமே பெட்டு போட்டுட்டு 2 பெட்ஷீட் வாங்கி அதை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு ஒரே பெட்டு மாதிரி தெரியும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மொத்தம் 3 பெட்ஷீட் வாங்கி அதை 2 வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்ச 1 வந்துட்டு நாங்கள் பில்லோ தச்சுக்கிட்டோம். 4 பில்லோக்கு வந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பார்த்தாலும் பெரிய பெட்டு போட்டிருக்கோம் வீட்டில் அப்படி தெரியும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆனால் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஜாலியாக தான் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்கிறதுனா படுக்கிறது இல்லை, ஜாலியாக சாங் கேட்டுட்டு அப்படி இருப்போம். சேதுக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரமாவது வீட்டில் ஹோம் தியேட்டரில் இல்லாட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ ரஞ்சிதமை பாட்டு போட்டுனே தான் இப்படி ஆடிட்டுருக்காங்க. ஸோ பாப்பாவும் அண்ணன் ஆடுறதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் பாப்பாங்களுக்கு விளையாட்டு காமிச்சா மட்டும்தான் காலையில் வந்துட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருப்பாங்க, நைட்டில் நல்லா டயர்டாகியும் தூங்குவாங்க. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்காங்க அவங்க அண்ணன் ஆடுறத. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலையும்